Hey guys, welcome back to our channel, Kamy and Sana. So, inniki enga irukona Bonn la tha irukom. Inga oru rendu place visit panna porom. Andha rendu place enna na abindra da paaka poringa. Ippa naanga oru place ku pakkathula da nikkrom. Indha idha Kamy. Inga na ungalukku therinjirum healthy irukku Beethoven. So, நீங்க பார்த்த அந்த பீட்டோவன் பாக்ஸ்க்கு தான் நம்ம போக போறோம். அவர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போல. நான் வந்து கொஞ்சம் உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. வாங்க இப்ப அப்படியே லெஃப்ட் எடுத்து போனா அவங்க ஹவுஸ் வந்துரும். போலாம். அந்த ஷீட்ல இருக்கு. இதுதான் அவரோட ஹவுஸ் நினைக்கிறேன் மட்டும். இந்த பீட்டோவன் ஹவுஸ். பான் birthplace of a genius in 1770 la inge perandirkar Bonn la idha vandu Beethoven house idukulla tha nama po porom ipdi da irukku paakkuradhukku so let's get in idha vandu details kuduthirukanga 10 AM to 6 AM and 6 PM vandu irukuma nama tickets vaangittu nama polam ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்ககிட்ட உள்ளே போய் காமிக்கிறோன்னு சொல்லியிருப்போம் அவங்க வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுக்குமே அலாவ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து பீத்தோவனோட கார்டன் ஸோ அங்கே தான் வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ அலாவ்டுன்னு அவங்க சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் காமிக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு பீத்தோவனோட ஸ்டாச்சூஸ் இருக்குது ஸ்கல்ச்சர்ஸ் ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க ஸோ அது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேர்த்ஃபுல் தான் பார்க்குறதுக்கு 20 யூரோஸ் நீங்கள் பே பண்ணி தாராளமாக வந்து பார்க்கலாம் அவரோட வீடு அதாவது அவங்களோட சின்ன வயசில் இருந்தது பெரிய வயசு பிக்சர்ஸ் வரைக்கும் கீழே ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து ஆயில் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அவரோட பிக்சர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க யார் யார் கொடுத்தாங்க அந்த ஆயில் பெயிண்டிங் யார் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது மேலே போனீங்கன்னா அவர் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண அதாவது பியானோலேருந்து அதுக்கப்புறம் வயலின்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து செக்ரிகேட்டடாக அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அவர் பான்ல இருந்தப்போ மியூசிக் எந்த மியூசிக் அவர் வந்து ப்ளே பண்ணாரோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஒகேஷனில் ப்ளே பண்ண அந்த மியூசிக்கோடதை வந்து நம்ம கேட்கலாம் சூப்பராக இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து அதுவும் கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றபடி அவங்க யூஸ் பண்ண வீடு அந்த மாதிரி ஹவுஸ் ஸ்ட்ரக்சராக இல்லாமல் அவர் யூஸ் பண்ண சின்ன சின்ன விஷயத்துலேருந்து அந்த காலத்தில் ஆமாம் அவர் பண்ண மியூசிக் நோட்ஸ்லேருந்து அதே மாதிரி நம்ம வந்து அந்த காலத்தில் ஹியரிங் அந்த இதுக்கு எந்தெந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்றது எல்லாமே இதில் வந்து காமிச்சிருக்காங்க இது எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க என்ட்ரன்ஸுக்கு என்ட்ரன்ஸ்க்கு ஆக்சுவலி பர் ஹெட்டுக்கு 10 டோட்டலாக 20 அண்ட் இப்போ நம்ம திருப்பியும் அந்த இடத்துக்கு போனோம்னா அங்கே வந்து நிறைய பீத்தோவனோட மேக்னெட்ஸு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறது நிறைய வந்து இந்த பவுச்சர்ஸ் ஆமாம் அண்ட் மியூசிக் நோட்ஸ் போட்டது அந்த மாதிரி எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நம்ம அந்த கடைக்குள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் தாராளமாக வந்து பாருங்கள் சாரி எங்களால் காமிக்க முடியலை இந்த கார்டன் மட்டும்தான் அவங்க வந்து அலாவ்டுன்னு சொல்லிட்டாங்க பட்யா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்ட் பில்டிங்னு நினைக்கிறேன் நடக்கும் போதெல்லாம் அந்த வுட்டு வந்து அப்படியே கிராக் ஆகிற மாதிரியான அந்த ஒரு சத்தம் கேட்குது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட் அட் த சேம் டைம் இட்ஸ் ஆக்சுவலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ வாங்க அங்கே உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றத காமிக்கிறேன் இதுதான் வந்து நான் அந்த சொன்ன பர்ச்சேசிங் பிளேஸு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து ஷாப்னா அப்புறம் பென் அங்கே இருக்கு இது ஒரு குட்டி பர்ஸ் மாதிரி டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பில் கேஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்கும் பாருங்களேன் நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு இது வந்து என்னன்னு தெரியலையே நம்மளுக்கே ஆர்ட் மேக்னட்ஸ் இது ஸோ இது ஒரு மேக்னட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 490 690 590 வருது
And இதும் ஒரு set of magnets கொடுத்திருக்காங்க. Art magnets. So இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு travel mirror பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து normal mirror உம் magnifying glass இருக்கும். So இது and இது செமையா இருந்தது. It's a book actually. இது வந்து பாத்தீங்கன்னா you have to open it here. இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் புக்கு. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 29 யூரோஸ் கிட்ட போட்டிருக்காங்க, 30 யூரோஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து அவரோட ஸ்டாச்சூஸ் இருக்குது. இங்கெல்லாம் சம் அவரோட பிக்சர்ஸ் போட்டது, அவரோட குட்டி ஸ்டாச்சு வந்து இது வச்சுருக்காங்க. மக்ஸு அப்புறம் பேக்ஸு, இது ஃபுல்லாக மக்ஸு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட சாங் இது ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் யூ ஆல்சோ கேன் ஹாவ் சுவினியோ 1 யூரோ அண்ட் 50 சென்ஸ், 5 சென்ஸ் போட்டிங்கனாக்கா இது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் ஒரு சுவினியோ மாதிரி உங்களுக்கு வரும். அண்ட் இதெல்லாம் அவரோட, ஸோ இதெல்லாமே வந்து பென்சில்ஸ் ரப்பர்ஸ் அதெல்லாம் இங்கே சும்மா வச்சுருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி க்யூட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ஆக்சுவலி மியூசிக் பாக்ஸ் மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதில் ஒரு சவுண்டு, இதில் ஒரு சவுண்டு, அண்ட் இது ஆல்சோ இதுவும் ஒரு மியூசிக் பாக்ஸ் தான். இந்த இதில் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு க்யூட் கிட்டார் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் இருக்கீங்க. இது பாருங்க கியூட்டது. இந்த இதை வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு யூ கேன் ஆக்சுவலி ஸோ மேலெல்லாம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு நிறைய மேக்னட்ஸ் இருக்கும், வைன்ஸு, இந்த ஃபுல்லாக மேக்னட்ஸ் இருக்கும், ஃபுல்லாக மேக்னட்ஸ். ஸோ அண்ட் ஆல்சோ அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, புக்ஸ் பற்றி அவர் பற்றினதெல்லாம். ஸோ அவ்வளோதான்.